வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா, நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரைட் சைடு வந்து செஸ்ட் பெயின் வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து வரும், எப்படி வந்து வரும், இது வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஃபேஸ் பண்ண சில விஷயம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் பெயின் அந்த அண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருக்கும். லைக் இன்னும் எஸ்பெஷலிலாம் பயப்படுவேன். லைக் இன்னும் நேற்று வந்து செஸ்ட் பெயின் வருது, ஸோ எதனா ரீசன் இருக்குதா இல்லை எதனா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதா, அது மாதிரி எல்லாம் சொல்லுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைக் இன்னும் ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர் லைக் இன்னும் அது வரைக்கும் வந்து எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருந்தது கிடையாது. எனக்கு செகண்ட் ட்ரைமிஸ்டர்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயமாக இருந்தது. பிகாஸ் என்னென்னா எங்கள் ஃபேமிலி சைடு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னாக்கா லைக் இன்னும் நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்லலாம் நிறைய பேர் வந்து லைக் நோ ப்ராப்ளம் லைக் இன்னும் ஹார்ட் சர்ஜரி அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா யங் ஏஜ்லேயே வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் வந்து பயமாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டாக்டர் வந்து சொன்னாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம எடுத்து ஃபுட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes லைக் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும், ஹாஃப் அன் ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும். பிகாஸ் நார்மல் டைமில் ஓகே லைக் இன்னும் 10 to 15 minutes போயிடலாம். பட் என்னன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட் போட்டுருப்போம். ஸோ சடன் நம்ம வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸோ அது வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் எடுத்துக்கணும் நம்ம வந்து வாக்கிங் வந்து பண்ணோம். நான் வந்து பார்த்திங்கன்னா லைக் இன்னும் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாக் பண்ணுறது, ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செஸ்ட் பெயின் வந்து வந்தது. தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா சில பேர் வந்து லைக் இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சி ப்ரெக்னென்சி டைமில் லைக் இன்னும் யோகா பண்ணுறது லைக் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கண்டிப்பான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். பட் என்னென்னா யூஸ்ஃபுல்லான விஷயம் தான், ஆனால் நம்மளுக்கு பழக்கம் இல்லாத சடனாக பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்து வந்துடும். அதுக்கு தான் வந்து சொல்லணும் டாக்டர் கூட. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக நம்ம வந்து லைக் இன்னும் சடனாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா ஸோ இப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான். எப்போவுமே வந்து நார்மல் நாட் ஈவன் ப்ரெக்னென்சி டைம் நார்மல் டைமில் கூட ஸோ எக்ஸசைஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து ஹெவியாக வந்து பண்ணக்கூடாது, அது வந்து ப்ராப்ளம் ஆகும். நார்மலாக வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஒன் ஸ்டெப் அப்படி தான் வந்து நம்மளோட எக்ஸசைசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். சடனாக வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணால் அது வந்து ப்ராப்ளத்துக்குள்ளே வந்து முடியும். ஸோ அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெக்னென்சியில் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில லைக் இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்கள் வீட்டு சைடு வந்து சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இஷ்டம், ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோட டாக்டர் வந்து கேட்பாங்க உங்களோட ஜீனில் வந்து எதனா இஷ்யூஸ் இருக்கா, பிகாஸ் எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருக்கும் சுகர் இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து சுகர் இருக்கும். இன்னொன்று சொன்ன மாதிரி எனக்கு வந்து அப்பப்போ வந்து செஸ்ட் பெயினும் எடுக்கும், லைக் இன்னும் அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஆகலாம், இல்லைன்னா நம்மளோட ஜீனில் இருக்கிற மாதிரி ஆகலாம். நான் பயம் கொடுத்ததுக்காக சொல்ல சேஃபர் சைட் நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பெருமா பெண் குழந்தை பெருமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைக்குமே இருந்தது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைக்கு அதிகமாக இருந்தது. பிகாஸ் நான் வந்து ஓவர் வெயிட் போட்டிருந்த வாசி ஆண் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் வெயிட் வந்து ஓவராக இல்லை. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.